ஔரங்கசீப் உருண்டன தலைகள். ஆக்ரா கோட்டையை ஔரங்கசீப் வசப்படுத்தி 3 நாட்கள் கழிந்தன. வீட்டுச் சிறைக் கைதியாக உள்ளே ஓரங்கட்டப்பட்டுவிட்ட சக்கரவர்த்தி ஷாஜஹானை நேரில் சென்று சந்திக்க முடிவு செய்த இளவரசர், யானை மீது நான் அமர்ந்து பெரிய ஊர்வலமாகப் போய் அப்பாவை சந்திக்க வேண்டும் என்றார் கூடியிருந்தோரிடம். வேண்டாத மகன் வெற்றி வீரராகிவிட்டதை கைதியாகிப் போன தந்தை கண்ணார பார்க்க வேண்டும் என்று இளவரசர் விரும்பினாரோ என்னவோ, ஆனால் அந்த சந்திப்பு நிகழவில்லை. கடைசி நிமிடத்தில் வந்த ஒரு தகவல்தான் காரணம். உள்ளே ஷாஜஹானோடு இருந்த மெய்க்காவலர்கள் எல்லோரும் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்ட நிலையில் பாதுஷாவுக்கு காவல் இருந்தவர்கள் அங்கிருந்த அடிமை பெண்களே. தந்தையைச் சந்திக்க ஔரங்கசீப் வரும்போது வாட்ட சாட்டமான இந்த பணிப்பெண்கள் குறு வாட்களுடன் பாய்ந்து இளவரசரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் ஔரங்கசீப்புக்கு வந்த இரகசிய தகவல். சற்று அதிகமாகவே எச்சரிக்கை உணர்வு கொண்ட இளவரசர் அந்த கணமே தந்தையைச் சந்திக்கும் முடிவை மாற்றிக்கொண்டார். கூடவே, எத்தனையோ போர்க்களங்களை பார்த்த நான் சில பாவாடைகளுக்கு பயப்படுவதா என்றும் நண்பர்களிடம் அலுத்து கொண்டார். அந்தச் சமயம் பார்த்து அவர் கையில் வகையாகச் சிக்கியது தாராவுக்கு ஷாஜஹான் எழுதிய ஒரு கடிதம். தாரா, நலமாக இருக்கிறாயா என்று ஆரம்பித்து தன் ஆதரவு தாரா ஷூகோவுக்குத்தான் என்று முடிக்கப்பட்டிருந்தது அந்த கடிதம். இதையே ஒரு காரணமாக காட்டி, இந்த நிலையிலும் வஞ்சகமாக நடந்து கொள்ளும் தந்தையை நான் பார்க்க விரும்பவில்லை என்று கோபத்துடன் அறிவித்த ஔரங்கசீப் டெல்லிக்கு ஊர்வலமாக கிளம்பினார். அண்ணனுடன் கூட்டணி அமைத்து செயல்பட்ட முராத்தின் மூளை ஒரு வழியாக வேலை செய்ய ஆரம்பித்தது. தன்னை பாதுஷாஜி என்று ஔரங்கசீப் அழைத்ததெல்லாம் வெறும் கிண்டல்தான் என்பது மெல்ல மெல்ல அவருக்கு புரிந்தது. போகிற போக்கை பார்த்தால் பணியாளருக்கு தரும் மரியாதையை கூட ஔரங்கசீப் தனக்கு தரப்போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட முராத் தன் சகாக்களை ஆலோசனைக்கு அழைத்தார். சமயம் பார்த்து ஔரங்கசீப்பை தீர்த்து கட்ட வேண்டியதுதான் என்றார்கள் நண்பர்கள். ஓரிரு நாட்கள் அந்த திட்டத்தை முராத் தள்ளி போட்டதுதான் பெரும் தவறாகப் போயிற்று. அதற்கு முன் அவருக்கு அழைப்பு வந்துவிட்டது ஔரங்கசீப்பிடமிருந்து விருந்துக்கு வரச் சொல்லி. அன்று ஜூன் 25 ஆண்டு 1658 அண்ணனுக்குத்தான் சந்தேகப்படுவது தெரியக்கூடாது என்பதற்காக ஷாபாஸ் என்னும் ஒரே ஒரு மெய்க்காவலரோடு டெல்லிக்கு அருகே மதுராவில் அமைக்கப்பட்டிருந்த ஔரங்கசீப்பின் பாசறைக்கு இயல்பான புன்னகையுடன் வந்து சேர்ந்த முராத்தை ஔரங்கசீப் ஆரத்தழுவி வரவேற்றார். ஔரங்கசீப்புக்கு மது அருந்தும் பழக்கம் கிடையாது. ஒரே ஒரு முறை மதுக்கோப்பை வாய் அருகே போய்விட்ட ரொமான்டிக்கான நிகழ்ச்சி பிற்பாடு. முராத் செய்த தவறுகள் 2. போட்ட திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தாமல் தள்ளி போட்டது. சமய சந்தர்ப்பம் தெரியாமல் மது அனுபவிக்க அமர்ந்தது. கஞ்சத்தனத்துக்கு பேர் போனவர் ஔரங்கசீப் என்று சொல்வார்கள். அன்று தம்பிக்கு மதுவை தாராளமாகவே வழங்கினார் அவர். எழுந்து நிற்கப் பார்த்த முராத்தின் கால்கள் தள்ளாடின. தம்பியை அங்கேயே படுக்கச் சொல்லிவிட்டு கிளம்பிய அண்ணன் கால் பிடித்துவிட தம்பிக்காக ஒரு பணிப்பெண்ணையும் அனுப்பினார். மெய்க்காவலர் ஷாபாஸ் கையில் நீண்ட வாளுடன் மிகுந்த எச்சரிக்கையுடன் எஜமானர் முராத்தை காவல் காக்க, திடீரென்று வெளியே ஏதோ கலவரமான சத்தம். அது வெறும் சத்தமல்ல, சதித்திட்டம் என்பது புரியாத ஷாபாஸ் வாளோடு வெளியே பாய அலேக்கென்று 4-5 வீரர்கள் அவரை தூக்கிச் சென்று கழுத்தை நெறித்து கொன்று போட்டனர். சில மணி நேரம் கழித்து லேசாக கண் விழித்த முராத்தின் சப்த நாடியும் ஒடுங்கிப் போனது. சுற்றி நின்று கொண்டிருந்த ஔரங்கசீப் வீரர்களின் வாள் முனைகள் முராத்தின் மார்பருகே பளிச்சிட்டன. சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட முராத்தை கொண்டு வந்து டெல்லி அருகே யமுனை நதியில் உள்ள சிறு தீவு ஒன்றிலிருக்கும் கோட்டைக்குள் தள்ளினார்கள். ஜோதிடர்கள் நல்ல நாள் நேரம் பார்த்துச் சொல்ல ஜூலை 21
1658 டெல்லி செங்கோட்டைக்குள் பரந்து விரிந்திருந்த தோட்டத்தில் எளிமையாக ஆலம்கீர் என்ற பட்டப்பெயருடன் முடிசூட்டிக் கொண்ட அவுரங்கசீப் விழா வான வேடிக்கை என்றெல்லாம் சற்றும் நேரத்தை வீணாக்கவில்லை. படையை திரட்டிக்கொண்டு மற்ற அண்ணன்மார்களை ஒரு கை பார்க்க கிளம்பிவிட்டார். அதுதான் அவுரங்கசீப். லாகூருக்கு தப்பிச் சென்றிருந்த தாரா இவ்வளவு விரைவாக ஒரே மாதத்தில் படையுடன் அவுரங்கசீப் ஒரு பெரும் அலையைப் போல வந்து சேர்வார் என்று எதிர்பார்க்காததால் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சட்லஜ் நதியை கடந்து முல்தான் பிரதேசத்திற்கு ஓட வேண்டி வந்தது. முன்னொரு சமயம் ஷெர்ஷா துரத்த ஹுமாயூன் தப்பி ஓடிய அதே பாதை. ஆனால் ஹுமாயூனுக்கு கடைசி காலத்தில் வந்து சேர்ந்த அதிர்ஷ்டம்தான் தாராவுக்கு அடிக்கவில்லை. இதற்கிடையே ஷூஜா ஒரு படையுடன் வங்காளத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பிவிட்ட செய்தி அவுரங்கசீப்பிற்கு வந்து சேர்ந்தது. ஒரு இடத்தில் நின்று போர் புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் தாராவுடன் நான் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து துரத்திச் செல்லுங்கள். நான் வங்காளத்திலிருந்து கிளம்பிவிட்ட விஷ வண்டை நசுக்கிவிட்டு வருகிறேன் என்று தளபதிகளிடம் சொல்லிவிட்டு கிழக்கு நோக்கி தன் போர்ப்படகை திருப்பினார் அவுரங்கசீப். அவருடன் பயணித்தது தளபதிகள் கோல்கொண்டா புகழ் மீர் ஜும்லா மற்றும் ராஜபுத்திரர் ஜஸ்வந்த் சிங். தாராவிடமிருந்து அவுரங்கசீப் பக்கம் கட்சி மாறியிருந்த ராஜா ஜஸ்வந்த் சிங் போரில் புறமுதுகு காட்டியதற்காக ஜோத்பூர் கோட்டை கதவுகளை இவர் மனைவி மூடச் சொன்னது நினைவிருக்கும். ஷூஜாவுக்கு இந்த ராஜா ஜஸ்வந்த் சிங் ஒரு இரகசிய கடிதம் அனுப்பினார். கடைசி நிமிடத்தில் நான் பின்னாலிருந்து அவுரங்கசீப் படையை தாக்குகிறேன், அதே நேரத்தில் முன்னாலிருந்து தாங்கள் தாக்குதலை ஆரம்பியுங்கள் என்று. ஜஸ்வந்த் சிங் சொன்னது உண்மை. ஆனால் ஏற்கனவே ஒருமுறை தாராவிடமிருந்து கட்சி மாறியவரை எப்படி நம்புவது? என்னவோ ஏதோ என்று சந்தேகப்பட்ட ஷுஜோ கடிதத்தில் எழுதியபடியே ஜஸ்வந்த் சிங் செயல்பட்டபோது தன் பங்கை செய்யாமல் பின்வாங்க நிலைமை அவுரங்கசீப்புக்கு சாதகமாகப் போனது. தலையில் அடித்து கொண்ட ஜஸ்வந்த் சிங் தன் படைப்பிரிவுடன் அரைகுறையாக அவுரங்கசீப் படை வீரர்களை தாக்கிவிட்டு ராஜஸ்தானுக்கு ஓடிப்போனார். அவுரங்கசீப்பை சமாளிக்க முடியாமல் ஷுஜா டாக்கா நகருக்கு ஓட வேண்டி வந்தது. அவுரங்கசீப் ஆணைப்படி மீர் ஜும்லா அவரை விடாமல் துரத்த ஷுஜா அஸ்ஸாம் வழியே பர்மா எல்லைக்குள் புகுந்து அராக்கன் காட்டுப்பகுதிக்குள் ஒளிந்து கொண்டார். அதற்குப் பிறகு ஷுஜா குடும்பத்தினரும் கூடச் சென்ற விசுவாசமான வீரர்களும் என்னவானார்கள் என்று வரலாற்றில் எந்த குறிப்பும் இல்லை. அராக்கான் காட்டில் வசித்த மனித இறைச்சி உண்ணும் காட்டுவாசிகள் ஷுஜோ குழுவை ஒட்டுமொத்தமாக தீர்த்து கட்டி விருந்து பண்ணிவிட்டதாக ஒரு யூகம் உண்டு. ஆனால் ரொம்ப காலத்திற்கு அவுரங்கசீப் ஷுஜாவுக்கு என்ன நேர்ந்தது என்றே யாருக்கும் தெரியாது என்றால் எப்படி? அப்படியென்றால் எப்போது வேண்டுமானாலும் திடீரென்று ஒரு படையோடு ஷூஜா இங்கு வந்து தொலைக்கலாம் என்றுதானே அர்த்தம் என்று அலுத்துக் கொண்டிருந்ததாக கேள்வி. தாரா ஷூகோவின் கதியை பார்ப்போம். சிந்து மாகாணத்தில் இருந்த தாரா தன் படையுடன் அங்கிருந்து கிளம்பி பயங்கரமான கட்ச் பாலைவனத்தை சிரமப்பட்டு கடந்து குஜராத் வந்து சேர்ந்தார். அங்கிருந்து தெற்கு நோக்கிச் சென்று கோல்கொண்டா பிஜப்பூர் சுல்தான்களிடம் உதவியை பெறலாம் என்பது தாராவின் திட்டம். அதே சமயம் அங்கு படையுடன் வந்து சேர்ந்த ஜஸ்வந்த் சிங் நாம் இருவரும் இணைந்து சென்று டெல்லியை கைப்பற்றுவோம் என்று யோசனை சொல்ல அவருடன் சேர்ந்து கொண்டார் தாரா. ஆனால் அவுரங்கசீப்பின் தந்திரம் இங்கும் வேலை செய்தது. நீங்கள் செய்த தவறையெல்லாம் மன்னித்து விட்டேன். தாராவிடமிருந்து விலகினால் உங்களுக்கு பெரும் பதவி காத்திருக்கிறது என்று ஜஸ்வந்த் சிங்குக்கு ஒரு கடிதம் அனுப்பினார் அவுரங்கசீப். கடைசி நேரத்தில் தாராவின் காலை வாரிவிட்டு அவுரங்கசீப்பின் பக்கம் சேர்ந்து கொண்டார் ஜஸ்வந்த் சிங். இன்றைய எம்எல்ஏக்களுக்கு செமத்தியான முன்னோடி போலிருக்கிறது. ஆண்டு 1659 ஏப்ரல் மாதம் 12 தேதியில் ஆரம்பித்து 3 நாட்களுக்கு தாராவின் படை முடிந்தவரை வீராவேசமாக அவுரங்கசீப் படையோடு மோதி பார்த்தது. போரில் பெரும் தோல்வி அடைந்த தாரா தன் இளைய மகன் சிஃபிர் ஷுகோ மற்றும் ஒரு டஜன் மெய்க்காவலர்களோடு மறுபடியும் தப்பி ஓடினார். குடும்பத்தை வேறொரு வழியில் வரச் செய்து
பிறகு சேர்ந்து கொள்வதாக ஏற்பாடு. அதற்கும் குறித்த நேரத்தில் தாராவால் வர முடியவில்லை. கலவரப்பட்டு போன தாராவின் குடும்பம் தட்டு தடுமாறி அகமதாபாத் வந்து சேர்ந்தது. பிறகு ஒரு வழியாக தாராவும் வந்து சேர இவர்கள் யாரையும் உள்ளே விடாமல் கோட்டை கதவை மூடிக்கொண்டார் அகமதாபாத் கவர்னர். அவுரங்கசீப்பிடம் பயம்தான் காரணம். பித்து பிடித்தவரைப் போல வெறித்த பார்வையுடன் தாரா ஷுகோ அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்க, எந்த நேரமும் அவுரங்கசீப் படை வீரர்கள் வந்து விடுவார்களோ என்று கதிகலங்கிப் போய் கோட்டைக்கு வெளியே பரிதாபமாக நின்று கொண்டு கூச்சத்தை விட்டு ஓவென தாராவின் மனைவியும் மற்ற ராஜவம்ச பெண்மணிகளும் கதவுகளை திறக்கச் சொல்லி கதறி அழுது கொண்டிருந்ததாக குறிப்பிடுகிறார் அந்த பரிதாப காட்சியை நேரில் பார்த்த பிரெஞ்சு நாட்டு பயணி பெர்னியர். அவுரங்கசீப் டெல்லிக்கு திரும்பிவிட பிரதான தளபதி ஜெய்சிங் தலைமையில் டெல்லி படை விடாமல் தாராவை துரத்தியது. குடிக்க நீர்கூட இல்லாமல் கட்ச் பாலைவனத்தை மறுபடியும் தாரா கடக்க வேண்டி வந்தது. அவுரங்கசீப்பிடம் இருந்த அச்சம் காரணமாக இந்தியாவில் எந்த வாயிற்கதவும் தாராவுக்கு திறக்கப்படவில்லை. பாரசீகம் போய்விடலாம் என்று நினைத்த தாராவின் குழு போலன் கணவாய் அருகே சற்று ஓய்வெடுத்தது. பாவம், தாராவின் தலையில் மேலும் ஒரு இடி. அவரது அருமை மனைவி சோதனையான நேரத்திலும் கணவனை நிழலாக தொடர்ந்த நாதிரா பேகத்திற்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. ஜன்னி பிறந்து திடீரென்று இறந்து போனார் நாதியா. மார்பில் அடித்து கொண்டு புரண்டு கதறினார் தாரா. சுற்றிலும் உள்ள மாபெரும் மலைகளைப் போல துன்பங்கள் தாரா ஷுகோவை சூழ்ந்து நெருக்கின. என்று இந்த இளவரசரின் பரிதாப நிலை வரலாற்றில் வர்ணிக்கப்படுகிறது. போலன் கணவாய்க்கு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தாதர் என்ற ஊரைச் சேர்ந்த ஆப்கானிய தலைவன் மாலிக் ஜீவான் அவன் உதவியை நாடினார் தாரா. மாலிக் ஜீவான் முன்பு ஒருமுறை ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட அவனுக்கு ஷாஜஹானால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்டு அவனை காப்பாற்றியவர் இளவரசர் தாரா ஷுகோ. அந்த நன்றியை அவன் மறந்திருக்க மாட்டான் என்று நினைத்தார் தாரா. ஆனால் அவனோ செய் நன்றி கொன்று தாராவையும் அவர் மகன் சிபிர் ஷுகோவையும் சிறைப்படுத்தி அவுரங்கசீப்பிடம் கொண்டு சேர்ப்பித்து விட்டான். விலங்குகளால் பிணைக்கப்பட்ட தாராவும் சிபிரும் August 23, 1659 அன்று டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டனர். தாரா வந்து சேர்ந்த தகவல் சொல்லப்பட்டதும் அவுரங்கசீப் முகத்தில் இகழ்ச்சி புன்முறுவல் படர்ந்தது. எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்திய இந்த கைதியை முதலில் தெருத்தெருவாக ஊர்வலமாக விடுங்கள் என்று ஆணையிட்டார் பாதுஷா. ஒரு குட்டி யானையை சேற்றில் புரள வைத்து மேலே எந்த விரிப்போ இருக்கையோ போடாமல் அதன் மேல் கிழிந்த உடைகளுடன் மோசமான நிலையிலிருந்த தாராவை சங்கிலிகளால் பிணைத்து ஏற்றி உட்கார வைத்தார்கள். கூடவே வாளை உருவிய நிலையில் காவலுக்கு ஒரு வீரர், கொளுத்தும் ஆகஸ்ட் வெயிலில் நாள் முழுவதும் டெல்லி நகர வீதிகளில் தாராவை கொண்டு சென்றார்கள். பளீரென்று ஒளி வீசும் ஆபரணங்களுடன் பட்டு உடையணிந்து தகதகக்கும் தலைப்பாகையுடன் கம்பீரமான ஒரு தாராவை பார்த்தே டெல்லி மக்களுக்கு பழக்கம். இப்போதைய நிலையில் அவரை பார்த்த மக்கள் திகைத்துப் போனார்கள். தலையை சற்றும் நிமிர்த்தி பார்க்காமல் துவண்டு போய் கசக்கி எறியப்பட்ட பூவைப் போல் யானை மீது தாரா செல்ல, ஆயிரக்கணக்கில் கூடிவிட்ட டெல்லி மக்கள் அவருடைய கோலத்தை பார்த்து ஓவென்று கதறினார்கள் என்கிறார் பெர்னியர். தாரா கைது செய்யப்பட்டதிலிருந்து கூடவே பயணித்தார் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எக்கச்சக்கமாக கூட்டம், எங்கு பார்த்தாலும் கிரீச்சிட்ட அழுகை குரல், பெண்களும் ஏன் குழந்தைகளும் கூட ஓவென இளவரசரை பார்த்து கதறி அழுதார்கள். யானையைச் சுற்றி வாளேந்திய ஒரு வியூகமே அணிவகுத்துச் சென்றதால் யாராலும் தாராவிற்கு உதவிக்கரம் நீட்ட முடியவில்லை. மொத்தத்தில் ரொம்ப பரிதாபமான காட்சி என்கிறார் பெர்னியர். மறுநாள் மக்களின் கோபம் தாராவை காட்டிக் கொடுத்த மாலிக் ஜீவான் மீது திரும்பியது. குதிரையில் வந்த அவன் மீது மக்கள் கற்களை வீசினார்கள். தாராவுக்கு மக்களிடையே இருந்த இந்த செல்வாக்கைக் கண்டு சற்றே திகைத்துப் போன அவுரங்கசீப் உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் நியமித்தார்.
மதத்திற்கும் நாட்டிற்கும் எதிராக தாரா செய்த துரோகத்தையெல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு நீண்ட குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்பட்டது. குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தாராவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது.